செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் யுவஸ்ரீ ஃபைனான்ஸ், ஏகே ஜுவல்லரி, யோகாஸ்ரீ ஃபைனான்ஸ் என பல்வேறு நிதி நிறுவனமும் மற்றும் பல லட்சம் ரூபாய் ஏலச்சீட்டு நடத்தி சுமார் 120 பேருக்கு 8 கோடி ரூபாய் பணம் வழங்காமல் மோசடி செய்த வழக்கில் நிதி நிறுவனத்தை நடத்தி வந்தனர். கிருஷ்ணமூர்த்தி, கோதண்டராமன் என்ற பாபு, ஆனந்த கிருஷ்ணன் ஆகிய 3 பேரின் பெயரில் இந்த நிறுவனங்கள் இயங்கி வந்தன. கடந்த ஆண்டு மார்ச் மாதம் 4 தேதியில் ஆனந்தன் சுமார் 1.5 கோடிக்கு பணம் பட்டுவாடா செய்வதாக கூறி வாடிக்கையாளரிடம் கூறியிருந்த நிலையில், அன்று சீட்டு பணம் கொடுக்க முடியாத நிலையில் ஆனந்தன் அவருக்கு சொந்தமான திருமண மண்டபத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அன்றைய தினத்தில் 120 மேற்பட்ட நபர்களுக்கு மாதச்சீட்டு, நகைச்சீட்டு என பணம் கொடுக்க வேண்டிய நிலையில் ஆனந்தன் தற்கொலை செய்து கொண்டதால் வாடிக்கையாளர்கள் கவலை அடைந்தனர். இதையடுத்து அவருடைய தந்தை கிருஷ்ணமூர்த்தி, அவருடைய சகோதரர் பாபு ஆகியோரிடம் வாடிக்கையாளர்கள் முறையிட்ட பொழுது, என் மகன் ஆனந்தன் தற்கொலைக்கு காரணம் வாடிக்கையாளர்கள்தான் என மிரட்டி பணம் வழங்காமல் இருந்த நிலையில் வாடிக்கையாளர்கள் செங்கல்பட்டு மாவட்ட பொருளாதார குற்றவியல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அருள்மொழி தலைமையில் வழக்கு பதிவு செய்து நேற்று 5 தனிப்படைகளை அமைத்து விசாரணை நடத்தினர். அதன் பேரில் நேற்று மதுராந்தகத்தில் நிதி நிறுவனத்திற்கு சொந்தமான 7 இடங்களிலும் சோத்துப்பாக்கத்தில் இயங்கி வரும் ஒரு நிதி நிறுவனம் சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் தங்க நகைகள் 270 சவரன், 20 கிலோ வெள்ளி, 22 லட்சம் ரொக்கப்பணம் ஆகியவற்றையும் கைப்பற்றினர். மேலும் சோதனையில் முக்கிய 5 ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. இந்த மோசடியில் ஈடுபட்டு தற்கொலை செய்து கொண்ட ஆனந்தனுடைய சகோதரர் பாபு என்கின்ற கோதண்டராமன், அவர் மனைவி தனலட்சுமி, ஆனந்தனுடைய மனைவி பூர்ணிமா ஆகிய 3 பேரிடம் விசாரணை நடத்தினர். இதில் அவர்கள் மோசடியில் ஈடுபட்டது தெரியவர, வழக்கு சம்பந்தமாக கோதண்டராமன் என்கின்ற பாபு, பாபுவின் மனைவி தனலட்சுமி, ஆனந்தன் மனைவி பூர்ணிமா ஆகிய 3 பேரை மாவட்ட பொருளாதார குற்றவியல் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இச்சம்பவம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.